என்னடா பண்ணிட்டு இருக்கதா? இது வந்து மாப்ள இன்ஸ்டால பாத்தேன், இத வந்து தடவணும்னு வெச்சுக்க, கைய காட்டுவே, கைய காட்டுறேன், இப்படி போட்டு இப்படி போட்டு தேய்ச்சிட்டு இப்படி தேய்ச்சறான், வெள்ளையாச்சா வெள்ளை தோல் தெரிஞ்ச மார்க்கடா, தோலே தெரியாம இருக்காது, தோல்லாம் தெரியல, அது ஒண்ணுல சரியாயிரும், வெள்ளையாயிரும் அப்படியே, அத அப்படியே மூஞ்சில போட்டு அப்படியே கலர் ஆயிரும், 30 டேஸ்ல கலர் ஆயிருவேன், கல்யாணத்துக்கு கலர் ஆக முடியா, ரெடியா இருக்கல, என்ன மாப்ள கல்யாணத்துக்கு ஃபேஷியல் எல்லாம் பலமா இருக்கு போல, ஆமா மாப்ள போறீ என்ன, இல்ல இல்ல எனக்கு வேணாம், எனக்கு எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்ல, வாழ்த்துக்கள். தெரியுது கண்டினியூஸா பண்ணணும், அதுக்கு தான் வாங்கிருக்கேன், போ பண்ணு போ, இதெல்லாம் என்னைக்கு எங்க போக முடியும் போதோ தெரியல, என்ன கருமண்டா அது, இது வந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் மாப்பிள, ஃப்ரீ டைம்ல வந்து கண்ணில் தேய்க்கணும், ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த எங்க எங்கெல்லாம் மூக்கல எல்லாம் ரப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எங்க எக்ஸ்போஸ் தான், சூரியன்ல இருந்து வருதுல கதிர் வீச்சு அது பட்டு ஸ்கின் டேன் ஆயிரும், இப்படி போட்டோம்னா அந்த டேன் ரிமூவ் பண்ணிடுறது, ஒரு வழியா கல்யாணத்துக்கு கடன் இடம் வாங்கி செட் பண்ணிட்டான்டா, செட் அப் பண்ணிட்டான், என்ன வேலைக்கு வர மாதிரி ஒரு மாதிரி போறானே, எனக்கு மாப்பிள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கான் நினைக்கிறேன், மாப்பிள்ள நான் தான் மாப்பிள்ள, மாப்பிள்ள மேக்கப் எல்லாம் போட்டல, அது ஸ்கின் கேர் கின் கேர்னு அதெல்லாம் மூஞ்சி கருப்பாயிருச்சு மாப்பிள்ள, மூஞ்சி கருப்பா போச்சா, டேய் பருகிரிவல் எல்லாம் வந்துருச்சுடா மாப்பிள்ள, மாப்பிள்ள பொண்ணு வீட்ல பாக்குறாங்க மூடு மாப்பிள்ள, ஐயோ ஏ மூஞ்சி முறா, அவ மூஞ்சி முறா, இவன் மூஞ்சி நம்மளாலே பார்க்க முடியல, பொண்ணு எப்பறா பாக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி பாப்பறா, தாலி கட்டு நீ, ஹெல்ப் பண்ணுங்க மாப்பிள்ள ப்ளீஸ், ஐடியா யோசியா, இல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நீ எனக்கு பாஸ் கொடுத்துரு, உனக்கு பதிலா நான் தாலி கட்டிறேன், எப்படி அதாவது எங்க ஊரு ஜாதி வழக்கப்படி நாங்க வந்து பொண்ண கல்யாணம் பண்ற வரைக்கும் மாப்பிள்ள மூஞ்சிய காட்ட மாட்டோம், மாப்பிள்ள மூஞ்சிய மூடி வச்சிருவோம்னு சொல்லி ஒரு வழக்கத்தை சொல்லிட்டோம்னா நம்பிடுவாங்கப்பா, இன்னொரு வாட்டி போடுவா மூஞ்சிக்கு பவுடரு போடுவியா, புரியல பிக்பாஸ்கெட்ல பிபிநோ சர்வீஸ்னு ஒன்னு இருக்கு, அதுல வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் போட்டோம்னு வச்சுக்கவே 15-30 நிமிஷத்துக்குள்ள வந்துரும், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, உனக்கு என்ன வேணும், போடு முறுக்கு பைட் ஒன்று போட்டுறேன், உனக்கு நாச்சோஸ் சிப்ஸ் போட்டேன், மிக்சர் பைட் ஒன்று போட்டுருவா, மிக்சர் போட்டேன், இந்த ஐட்டத்தை போடு, இந்த ஐட்டத்தை போட்டுருவா, போட்டு எல்லாத்தையும் போட்டேன், ஓகே ஆர்டர் போட்டேன், பிக்பாஸ்கெட்ல பிபிநோ சர்வீஸ்ல 15-30 நிமிஷத்துக்குள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துறேன், நீங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி நல்லா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருங்க, வேற என்ன பண்ணலாம் தாப்புல, வேறயா இப்ப வந்து மளிகை ஜாமான் வீட்டுக்கு தேவையான தோட்டத்தில் கூட கம்மியான விலையில கிடைக்குதான், அதுவும் 15-30 நிமிஷத்துக்குள்ள பாருங்க அந்த ரியாக்ஷன அப்படியே செல்போன்ல படம் பிடிக்கிறோம் எடுத்து
அதெல்லாம் வந்து ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் நல்லா மனசு உந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா சொந்தக்காரியில கல்யாணம் பண்றாங்கன்னா ஓகே. சரி, அந்த நாயை அஞ்சு வருஷமா போராடி குரங்க படல் அடிச்சு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிருக்கான். அங்க பாரு பொண்ணு வீட்டுக்காரங்க மூஞ்சி எல்லாம் பாரு, ஒரு மாதிரி இருக்காங்க. படத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருக்கா? எவனுக்குமே விருப்பம் கிடையாது, எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி காமெடி பண்றேன், நகைச்சுவை பண்றேன்னு பண்ணி வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாங்க. தேவையில்லாத வேலை பார்க்காத. டேய் அவன் வீட்டுல ஏய் குடிக்கிறது பிடிக்காது வேறடா. மாப்பு மாப்பிள மாப்பு மாப்பிள மாப்பிள என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுங்க உங்களுக்கு. என்ன மாப்பிள கையில என்ன ஸ்மெல் வருது? ஏதோ பிராண்டி இதுல இருந்து வருதா பாருங்க. தெரியுது மாப்பிள்ளைக்கு போன வாட்ச ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒரு ரீல்ஸ்க்காக குடும்பத்தை கெடுத்துட்டீடா. இல்ல நல்லா வருங்க, ரீல் சூப்பரா வந்திருக்கு பாக்குறீங்க. ஏங்க இவனை குடிக்கிற பழக்கமே கிடையாது, இவன் தான் வாழ்க்கை கெடுத்து விட்டா. வாங்க அடிக்கீங்க. நிறுத்துங்க மாப்பிள. மாப்பிள என்ன மூஞ்சி எல்லாம் அளவு எடுத்துக்கிறீங்க? மாஸ்க் எதுவும் தச்சு போட போறியா? இல்ல கோட்டு தைக்க போறோம்ல. பெரிய ஜான்விக்கு அப்படியே கோட்டு எல்லாம் வரமாட்டாரு. கோட்டு தைக்கணும் மாப்பிள்ளா, கோட்டு தைச்சுதான் ரிசப்ஷனுக்கு கோட்டு போடலாம் முடிவு பண்ணிட்டேன் நான். இருக்கட்டும்டா, நான் சொல்ற கேளு. காசு ஒண்ணு கம்மி ஆகணும்னா கோட்டு எடுக்காத, ஷர்ட் பேண்ட் டீசென்டா வாங்கி போட்டு பிளேசர் போட்டுக்க. அது சீப்பா இருக்கு, எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். போடலாம், ஆமாடா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளேசர்னா எங்கனாலும் யூஸ் பண்ணலாம். அவர்கிட்ட வேணா கேளு. சூப்பரா இருக்கு சார் உங்களுக்கு கோட்டு. இவன் அவன் வியாபாரம் இல்ல, ஸ்பெஷல் டிரஸ் போட்டா மாப்பிள்ளை கோட்டு மாதிரி வேணுன்ற கோட்டு மாதிரி எனக்கு வேணும். அப்ப கோட்டு வேணும்னா சூப்பரா. எனக்கே சென்னையில நாலஞ்சு கடை தெரியும், ரெண்டுக்கு எடுக்கலாம். கோட்டு வாடகை இருக்கா? என் கௌரவம் என்ன ஆகுறது? கௌரவமா? ஆமா, நானே சும்மா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போறேன் ட்ரோனு, இங்க போற ஜிம்மி ஜிப் இறக்கிருக்கேன் பாத்தியா. இதுக்கு மட்டுமே 2,50,000 செலவு பண்ணிருக்கேன். காசு கொடுத்துட்டியா? அறுவடை பண்ணி கொடுத்துருவேன்ல. அறுவடையா? நீனா விவசாயமா பாக்குற? மொய் மொய்ய சொல்றேன் நானு. மொய்ய அப்படியே எழுதி கிழிச்சிருவாங்க. இங்க பாரு மாப்பிள, நல்லா வீடு வீட்டுக்கு போய் மொய் எழுதுனவங்களுக்கு 1.5 லட்சத்தை தாண்டாது. நீ உங்க அப்பா எல்லாம் பந்தியில போய் தைரியமா உட்காந்து சாப்பிட்டு விட்டு வெக்கமே படாம பாக்குவத்துல பக்கத்துலதான் மொய் நோட்டு வச்சிருப்பாங்க. அங்கே போய் வெத்தலை பாக்க மட்டும் எடுத்துட்டு வெளியே வர்ற ஆட்கள். ஆமா ஆமா, மொய் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. மொய் போய் வேற. ஆமா, வாங்கிட்டு வெளியே போயிருவாங்க. யோசிக்கலாமா? உனக்கு திருப்பி செய்வாங்களா? செஞ்சாத்தான் அது செய்வ, செய்யாட்டினா அது செய்வேன. போட்டோ எடுக்கிறதா முடிவு பண்ணிட்ட? எடுத்தாச்சு. ஒரு 4 இடத்துக்கு போடுற மாதிரி வாங்குடா. இது என்னடா டிசைன் இது? நீ எப்படி போட்டிருந்த உன் கல்யாணத்துக்கு? நீ என்ன போட்டிருந்த எனக்கு தெரியாதா? நான் போட்டதுனாலதான் சொல்றேன், அதை எங்கேயுமே நீ மட்டும் போடணும், நாங்கெல்லாம் போடக்கூடாது. பண்ணாடா, கல்யாணத்துக்கே 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பண்ணிக்கிறக்க உனக்கு என்னடா கௌரவம் வேண்டி கிடக்கு? என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? எல்லாருமே கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்றாங்க. சும்மா பேச வந்துட்டானுமா? நல்லா இருக்கா? வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா பொறாம போறாங்க, நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாம வெண்மத்தை கக்கிட்டு போறான். என்ன வச்சு மாப்பிள்ளா, எப்படி இருக்க? நல்லா இருக்க, நல்லா இருக்கேன். கல்யாணம்? ஆமா, என்ன பண்றது? ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. கோட்டை போட்டு வந்துருக்க வேண்டியதானே? போடலாம் நினைச்சுதான், அது நல்லா செட் ஆக மாட்டேங்குது. அது இப்ப மச்சிரிஞ்சு கல்யாணத்துல சரி போடுவோமேனு போட்டேன். எல்லாரும் அசிங்கமா சிரிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, போடலாம். இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன். சரி, இந்த கல்யாணத்துக்கு ஏதோ கடன் எல்லாம் வாங்கி ட்ரோனு ஜிம்மி ஜிப் எல்லாம் இறக்கணும். நீ என்னெல்லாம் திருப்பி கட்டிட்டியா? என்ன 10% கட்டிட்டல? 10%? ஆமா, அறுவடை மயில வந்த காசு 10% 10% கட்டிட்டேன். பேங்க் லோன் போட்டு 90% பேங்க் லோன் பேங்க் லோன் போட்டுருக்கேன்.
வாழ்த்துக்கள். நல்ல வேலை எங்க அவன் சொன்ன மாதிரி நடக்குதுன்னு அட்வைஸ் பண்ணுவான்னு நினைச்சேன், பண்ணல. மாப்ள இறங்கி கடை இருக்கும், தாண்டி வந்தீங்கன்னா பார்க்கு பக்கத்துல மாமா. அப்படியா, வந்துட்டு கூப்பிடாதீங்க, நான் தூங்கிடுவேன். எனக்கு போன் பண்றான், மாப்பிளடா நானு. ஹலோ சித்தப்பா. தம்பி என்னப்பா? அத்தை ஊர்ல இருந்துருக்கு. சரிப்பா, ஒரு கார் எடுத்துட்டு போய் அவர் பிக்கப் பண்ணிட்டு வந்துரு. கார் எடுத்துட்டு போய் பிக்கப் பண்ணிட்டு வரவா? எங்க போய்? திருச்சியில போய் பிக்கப் பண்ணு. திருச்சியில 20 கிலோமீட்டரு தான் போயிட்டு வந்துரு. இப்ப நாளைக்கு எனக்கு கல்யாணம்ப்பா, நான் தூங்க வேணாமா? என்னப்பா இதெல்லாம் பிக்கப் பண்றது? உங்களுக்கு ஆள் போட்டது, ஆள் அனுப்பிட்டு ஆளை மட்டும் யாராவது. சரி, இருந்தா நான் பண்றேன். இவன் பேசாம லொகேஷனை போட்டு விட்டுமா குரூப்ல, அப்ப ஒழுங்கா வந்துருவாங்க. இல்ல வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்க. சரி சரி. ஆனா என்ன ஒண்ணுனா, ரூம் கூட காலி ஆயிட்டு, எல்லாம் ஃபுல் ஆயிட்டு. லாட்ஜ்லயா? ஆமாமா. ரூம்ல 5 ரூமா அட்ஜஸ்ட் பண்ணுங்கமா. எனக்கு தெரியல, நான் போய் எங்க. எனக்கு என்ன வரமா அப்பள தெரியும், உனக்கு தான் தெரியும் எல்லா விஷயமும். நீ தான் எல்லாம் வெளியூர் காரர் வர. இந்த போன்ல எல்லா விஷயமும் இருக்கு. நான் போன் பார்த்தல நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. தெரியும். இங்க நான் அத கேக்குறேன். டேய் மாப்ள. ஆ மாப்ள. இங்க ஒரு 5 ரூம் இருக்குமாடா. ஐயோ, இங்க ஏர்க்கனே 3-5 ஃபுல் ஆயிச்சு மாப்ள. ஐயோ, இப்ப எப்பறா, இப்ப ஏர்க்கனே 2-3 குடும்பம் வெளியில நிக்கறாங்கடா. சரி, மண்டபத்துக்கு வர சொல்லிரு. விடு, வேற என்ன பண்றது? கடைசி நாள் முகூர்த்த நாள் இருக்காது. மாமா மண்டபத்துக்கு வர சொல்லிருங்க. மண்டபத்துல படுக்க வச்சிரும். இப்ப யார் போன் பண்றா? ஹலோ, யாருங்க? ஹலோ மாப்ள. யாரு? ஏ மாமா பேசுறயா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. இட்லி முடிஞ்சு போச்சு, தோசை ஊத்தவா? அதெல்லாம் பாத்துக்க சொல்லிதான் உங்கள்ட்ட விட்டு என்கிட்ட போன் பண்ணி கேக்குறீங்க. நீங்க தோசையை ஊத்தா, ஊத்தாப்பா ஊத்தவா? யாரு இருக்காங்களோ பாத்து என்ன இருக்குமோ பண்ணிருங்க மாமா. சரி, நாளைக்கு ஏத்த மாதிரி பாத்து பண்ணி. சரி, நான் ஊத்திக்கிறேன். சரி. ஹலோ ஹலோ, எதுக்கு போன் பண்றீங்க? பாத்ரூம்ல தண்ணி வரல. பாத்ரூம்ல தண்ணி வரலன்னா நான் பாக்கெட்ல தூக்கிட்டு வரவா? வையா போல போட்டு போற. யாராவது இந்த போன் இருந்தா தானடா, சுவிட்ச் ஆஃப்டா. நிம்மதியா எனக்கு போங்க. ஏ, இந்த மூஞ்சியோட எப்படியா காலைல வந்து தாலி கட்டுறது? 2-3 ஆக போதியா? எப்பயா நான் தூங்குறது? சுரம் வாங்குறாங்களே. என்னது எனக்கு கல்யாணமே வேணாண்டா, கல்யாணம் வேணாண்டா எனக்கு. ஏய் வாடா, டீ குடிக்க போவோம். டீ குடிக்க போமா? ஆமா, வீட்டிலே போட்டு குடி. எதுக்கு நீ வெளியே போறா? ஏய், வீட்டுல கேவலமா போறான். ஒழுங்கா டீ போட தெரியல, வார பாப்போம். வெளியே போகக்கூடாதா? சொன்னா கேளு, புரியுதா உனக்கு? ஏன்டா போகக்கூடாது? திடீர்னு மாப்பிள்ள எல்லாம் திடீர்னு வெளியே போகும்போது அடிபட்டு அபசகுனம், ரத்த காவலாம் வரக்கூடாதா? அதெல்லாம் நம்பிக்கையில வே. ரத்தம் வரக்கூடாதுன்னு சொன்னா புரிய மாட்டேங்குது. சரி, இப்போ டீ கடை தான் போயணும். ஆமா சரி, ஓகே. ஏய் வாங்கடா, கையை பிடிங்க, சுத்திடுங்க. இந்த பாதுகாப்பு வளையத்துல நீ வரணும். பாதுகாப்பு பெரிய அமாமு, அப்படியே பாதுகாப்பு வளைய உருவாக்குறாங்க. இங்க பாரு, அசிங்க சிமா கேட்டுருவேன். எனக்கு டீ வேணாம், போங்கடா. புது மாப்பிளனா தனியா எங்கயும் போக கூடாது, வைக்க கூடாது, காப்பு கட்டப்பட வீட்டையே தாண்ட கூடாது. ஐயா இங்க வாங்க. மாப்பிள வெளிய போறேன், டீ குடிக்க போறேன். சாஞ்சி போச்சு, கருக்கல் ஆகி போச்சு, மணி 6 இதுக்கு மேல எங்க போறீங்க? இருட்டுல போவீங்க, தேலுகளும் பாம்பு கொட்டினா யாரு பதில் சொல்லுது? அதுதான் காட்டுல போட்டு கல்யாணம் நடந்துட்டு இருக்கோம். ஆமா, பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லுங்க. கேட்க மாட்டாரு மாப்பிள, கேட்கற மாதிரி இல்ல. பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லி முழங்கால இருந்து இது வரைக்கும் சராய்ப்பு. வெளில வேஸ்டி கட்டினா மாப்பிள்ளைக்கு உதவி சம்பளம் போட்டா நின்றுட்டே தாலி கட்டினா தெரியுமா?
பொண்ணு கழுத்துல வந்து இப்படி வந்து இப்படி கட்டுறான், இப்படி போட்டு கட்டுவாங்களா, இப்படி கட்டிக்கிட்டு இருக்க கட்டிக்கிட்டு இருக்கேன். அவ சொல்றா அது மாதிரி நான் வெளியே எங்கேயும் போவேன், எங்கேயும் போலப்பா, எங்க போனாலும் தனியா போக நான் கூட வந்துட்டே இருப்பேன். போ 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 உள்ள போ, ஏய் உள்ள போ, இங்க எங்க வர்ற, நான் சுச்சு போறேன்டா, சுச்சு போறியோ மொச்சு போறியோ, நீ போறோமோ நானும் கூட இருப்பேன், வலிக்கு நீ உழுதுலன்னா யாரா போய் சொல்றது, நான் அப்படி திரும்பி நின்னுக்கிறேன் பார்க்க மாட்டேன். ஏய் செருப்பு பிஞ்சிரும், வெளியே போடா, வெளியே போடா. போயிட்டியா? போயிட்டேன். கரெக்டா திரும்பு. ஓகே, பாடிக்க வாங்கல உன்னா, போ போல இப்படி போலாம், போ போய் சேரல உட்காரு. ஏய் நீ போ, தனியாக இருந்துக்கிறேன், எதுவும் தான் நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படியா? கிளம்பு. எதுவும் நடக்கலாம் நம்ப மாட்டான் போல் இருக்க. இப்போ நம்பலன்னா நம்ம சொன்னது பொய்யின் ஆகி போயிருமே. ஐயோ சொன்னா சொன்னா சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அடிபட்டு அடிபட்டுருச்சுங்க. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க. ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ண சொல்லுங்க. நீ சொன்னதெல்லாம் உண்மை ஆனுன்றக்காக போறப்ப காலை தடுக்கி விட்டு இல்ல, நீ இல்ல காலை தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. இப்படித்தான் தட்டி விடுற மாதிரி தெரியும் தெரியும். நான் பண்ணல ரத்தக்கா வர வசதி இல்ல, கட்டை போட்டு வந்து பேசிக்கிறேன்டா அவனை. இல்ல அதுக்காக இல்ல, அப்ப நான் சொன்ன இருப்பேன், போயிட்டு வந்து பேசிக்கிறேன். இல்லடா அது சும்மா ஒரு பண்ணுங்க. ஹாய் கைஸ், பிபிநவ் சர்வீஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு பிக்பாஸ்கெட் மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் கூகுள் ப்ளேலையோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட பொருட்களையும் நீங்கள் சீக்கிரமாக, அதாவது 15-30 நிமிஷத்துக்குள்ளே உங்களோட டோர் ஸ்டெப்பில் டெலிவரி வாங்கிக்கலாம்.